السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே திருக்குர்ஆன் ஒரு வாழும் அற்புதம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் ஒரு முக்கியமான செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர்களிலிருந்து சிலரை தேர்வு செய்து தன்னுடைய தூதராக நியமித்து வந்தான். இப்படி தூதராக, அல்லாஹ்வுடைய தூதராக நியமிக்கப்பட்ட அந்த மனிதர்கள் நம்மை போலவே சாப்பிட்டார்கள், நம்மை போலவே பருகினார்கள், நம்மை போலவே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள், நம்மை போலவே நோய்வாய்ப்பட்டார்கள், எல்லா வகையிலும் நம்மை போலவே தான் அந்த இறை தூதர்களும் இருந்தார்கள். நம்மை போலவே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எப்படி அல்லாஹ்வுடைய தூதராக இருக்க முடியும் என்ற சந்தேகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர்களுக்கு ஏற்பட்டது. இப்ப இறை தூதர்கள் வந்து, நாங்கள் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட தூதர்கள், அல்லாஹ்விடமிருந்து செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் என்ன எதிர்கேள்வி கேட்டார்கள் என்று சொன்னால், மாலி ஹாதர் ரசூல், இவர் என்ன அல்லாஹ்வுடைய தூதர், இவர் உணவு சாப்பிடுகிறார், கடை வீதிகளிலே நடமாடுகிறார், எல்லா வகையிலும் நம்மை போலவே இருக்கிறார், இவர் எப்படி அல்லாஹ்வுடைய தூதராக இருக்க முடியும்? இப்படித்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தூதர்களும் இந்த விமர்சனத்தை சந்தித்தார்கள். இது நியாயமான விமர்சனம் தான். ஏன்னா ஒரு மனிதன் வருகிறான், நான் அல்லாஹ்வுடைய தூதர்னா நம்ப முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறது ஒன்னையும் பார்க்க முடியல, நம்மளை மாதிரி தான் இருக்காரு, எல்லா வகையிலையும் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளு, எனக்கு அல்லாஹ்விடமிருந்து செய்தி வருகிறது, என்னையத்தான் அல்லாஹ் தூதராக நியமித்து விட்டான் என்று சொன்னால் அந்த மக்கள் நிராகரிப்பதிலே ஒரு நியாயம் இருக்கிறது, மறுப்பதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. இல்லைன்னா எவன் வேண்டால் நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி மக்களை ஏமாத்திடுவான். அவர்கள் விழிப்போடு தான் இந்த கேள்வியை கேட்டார்கள். அதுக்காக அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டா, தூதர்களாக நியமிக்கப்படக்கூடியவர்கள் மனிதர்களாக இருந்தாலும், எல்லா வகையிலையும் அவர்கள் மனிதத்தன்மை பொருந்தியவர்களாகவே வாழ்ந்தாலும், ஒரு சில அற்புதங்களை, மனிதர்களுக்கு செய்து காட்ட முடியாத சில அற்புதங்களை அவர்களிடத்திலே கொடுத்து, இதுதான் நான் இறை தூதர் என்பதற்கான சான்று, அப்பதான் நம்புனாங்க மக்கள். மூசா நபி வந்து அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னவுடன் அந்த மக்கள் நம்பல. அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கான சான்றுகளை அறிவுபூர்வமாக எடுத்து வைத்தார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், ஒரு கைத்தறியை தூக்கி போடுகிறார்கள், அது பாம்பா மாறுது. இந்த பார், கைத்தறி பாம்பா மாறுமா? நான் உன்னை மாதிரி மனிதன் தான், ஆனால் இறைவன் என்னை தூதராக நியமித்ததற்கு ஒரு புரூஃப் என்னிடத்தில் இருக்கிறது, ஆதாரம் இருக்குது, இதை பாரு, நீ செஞ்சு காட்டு பார்ப்போம், அல்லது இதை முறியடிச்சு காட்டு பார்ப்போம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள், இவர் அல்லாஹ்வுடைய தூதராக தான் இருப்பார், எல்லா வகையிலும் நம்மள மாதிரி இருந்தா கூட நமக்கு செய்ய முடியாத ஒரு காரியத்தை இவர் செய்து காட்டுகிறார். இப்படி அற்புதம். ஈசா நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னார்கள்.
சும்மா சொல்லிட்டு போயிட்டாங்களா? இல்ல, அவங்களும் சில அற்புதங்களை மக்கள் மத்தியில் செய்து காட்டி, இங்க பார்ப்பா நான் உன்னை மாதிரி மனிதன் தான், உன்னை மாதிரியே நான் சாப்பிடுவேன், குடிப்பேன், குடும்பம் நடத்துவேன், நோய்வாய்ப்படுவேன், பிறகு இறந்து போயிருவேன், ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் நான் என்பதற்கு ஆதாரம் வச்சிருக்கிறேன், சான்றுகளோடு தான் வந்திருக்கிறேன். இப்படி சொன்னார்கள். ஒரு நபியும் அற்புதம் வாங்காமல் அற்புதம் கொண்டு வராமல் இந்த உலகத்திற்கு வரல. அல்லாஹ் அப்படி நம்புமாறு நம்மளை தள்ளவே இல்லை. எல்லா இறை தூதர்களுமே அல்லாஹ்விடமிருந்து அற்புதங்களை பெற்று அந்த அற்புதம்னா நீங்க விளங்கிக்கிறேன், எப்ப பார்த்தாலும் நினைச்சது செய்வார்னு அர்த்தம் கிடையாது. எல்லா நேரத்திலையும் மனிதராக இருப்பாரு. ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் அவர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ரெண்டு மூணு விஷயத்தை தான் அவருக்கு செய்ய முடியுமே தவிர, அவர் நினைச்சதை எல்லாம் செஞ்சு காட்டி அல்லாஹ்வுடைய வேலையை அவர் செஞ்சு அல்லாஹ்வுடைய சிபத்தையும் தன்மையும் பெற்றவராக அவர் காட்சி தரவே மாட்டார். அவர் அடிச்சு அவருக்கு வலிக்கு, அவர் ஊரை விட்டு ஓடுவாரு, அவர் உலகத்தில் தோத்து போயிடுவாரு, அவரையும் கொலை பண்ணி போடுவாங்க. இப்படி எல்லாம் நபிமார்கள் நடந்தது. ஆனால் ஒன்று ரெண்டு அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்து இந்த மக்கள் நம்பணும், அவங்கள மாதிரி ஒரு மனிதரை நம்ம தூதரை அனுப்பியிருக்கிறோம், அவங்கள ரொம்ப சோதிச்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்து தான் இறை தூதர்களை அனுப்பினான். அப்போ நம்புறதுக்கு வசதியாக இருக்குது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொள்வோம், அவங்க தான் கடைசி தூதர். அவர்களுக்கு பின்னால் இனிமேல் இறை தூதர் கிடையாது. அவங்க தன்னை அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, நம்ம யாரும் அவங்கள பார்க்கல. நம்ம பார்த்தோமா? நீங்கள் பார்க்கல, நான் பார்க்கல, எங்கள் அப்பன் பாட்டம் பார்க்கல, உங்கள் அப்பன் பாட்டம் பார்க்கல. நம்ம யாரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழவில்லை. அவர்கள் எந்த மாதிரி அற்புதத்தை செய்தார்கள் என்பதை நம்ம அறியவில்லை. அப்போ அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், நாம் எப்படி நம்புறது? அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டிய சில அற்புதங்களை பார்த்துவிட்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பியிருக்கலாம். அல்லாஹ் நபிகள் நாயகம் அவர்களை தூதராக நியமித்து நீங்கள் பார்த்தீர்களா? ஏதாவது அற்புதத்தை உங்கள் முன்னாடி செஞ்சு காட்டினாங்களா? இல்லை, என் முன்னாடி செஞ்சு காட்டலை, உங்கள் முன்னாடி செஞ்சு காட்டலை. இப்படி ஒரு நிலையில் அப்போ நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று எப்படி நிரூபிப்பது? உங்களை விட்டுருவோம், நீங்கள் எல்லாம் முஸ்லீம்கள், நம்ம முஸ்லீமாக இருக்கிற காரணத்தினால நம்ம நம்பிடுவோம். சரி, அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம அப்பா பாட்டு சொல்லி தந்துட்டாங்க, நம்பிடுவோம். ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்குறார், முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதருங்கிறீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் அவர்கிட்ட வந்து பேசினாங்க, என்ன சான்று வச்சுக்கிறீங்க? என்ன எவிடன்ஸ் உங்கள்ட்ட இருக்குதுன்னு கேட்டால் அது அவங்க காலத்தில் எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு ஒத்துக்குருவானா? அவங்க காலத்தில் இருந்து அவங்க ஏற்றுக்குருவாங்கய்யா, நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது? நாங்கள் ஒரு மனுஷன்னு சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் இல்லைங்கிறோம் அப்படின்னு கேட்டார்களே. ஆனால் அவர்களுக்கு என்ன பதில் சொல்லணுமா இல்லையா? நபிகள் நாயகத்துக்கு பிறகு தொடர்ந்து நபிமார்களால் அனுப்புனான்னு சொன்னால் அவங்க அற்புதத்தை காட்டிக்கொண்டே இருப்பார்கள். அவங்கள கடைசி தூதர் என்று அனுப்பின காரணத்தினால இனி எல்லா காலத்துக்கும் அவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு இப்போ அற்புதம் வேணுமா வேணாமா? வேணும்ல. அந்த அற்புதம் தான் முஸ்லீம் அல்லாத மக்கள் உங்களிடத்தில் கேட்டால், முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டார்களேயானால், என்ன அற்புதம் வைத்திருக்கிறேன் என்று கேட்டார்களேயானால், அந்த அற்புதம் உங்களுடைய கரங்களிலே தவழுகின்ற அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் இருக்குத, அதுதான் அற்புதம், அதான் ப்ரூஃப். முகமது நபி அவர்கள் நம்மை போன்ற மனிதராக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அல்லாஹ்விடம் இருந்துதான் இந்த செய்தி வந்தது என்பதற்கு ஆதாரம் வேண்டும் என்று சொன்னால், வாழுகிற ஒரே அற்புதமாக திருமறை குர்ஆன் இருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள். எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் பலவிதமான அற்புதங்களை கொண்டு வந்தார்கள் இறை தூதர்கள் என்று நிரூபிப்பதற்காக. எனக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதம் இந்த திருக்குர்ஆன். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற அற்புதம் எது தெரியுமா? இந்த குர்ஆன் தான் சொல்றாங்க. குர்ஆன் என்ற ஒரு புஸ்தகம் எப்படி அற்புதமாக முடியும்? நீங்க எல்லாம் அற்புதம் எதை வழங்குவீங்க?